நீ வந்து எப்படி ஒரு பொண்ணை அப்ரோச் பண்ணுவ? ஒரு பொண்ணை வந்து லவ் பண்ண போற எப்படி அப்ரோச் பண்ணுவ? ஹாய் சொல்லுவேன், டைம் என்னாச்சுன்னு கேக்குறது. அப்படியே நேர்ல பாக்கல, இன்ஸ்டாகிராம்லனா எல்லா போட்டோக்கும் போய் லைக் பண்ணிட்டு கமெண்ட் எல்லாம் லைக் போட்டு விட்டு ஒரு மாதிரி அட்டென்ஷன் கிராப் பண்ணிட்டு இன்பாக்ஸ்ல போயிட்டு ஹலோ ஹாய் இந்த மாதிரி நான் அவ்வளவு ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன், எல்லா போட்டோ லைக் பண்ணிட்டேன், அதுக்காகவாவது என்ன லவ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி செஞ்சு அப்படி கெஞ்சுறது, ஏதோ ஒன்று ரீச் பண்றது, ஏதோ ஒன்று பண்ணும். ஆனா நம்ம வைரமுத்தோட கற்பனையில அவர் எப்படி கேட்பாரு தெரியுமா? எப்படி கேட்பாரு? உன் பிரைஸ் என்ன? அவ்வளவு பெரிய பணக்காரனா? காசு கொடுத்து வாங்க. ரேட் என்ன அப்படின்னு கேட்பாரு ஒரு பொண்ணுட்ட போயிட்டு. ஓ, அந்த என்ன விலை அழகை பாட்டு கடைசியில எங்களையும் ஸ்கிரிப்ட் பண்ண வச்சிட்டீங்களா? ஓ, கண்டிப்பா ஒரு மாதிரி இதுக்கு பேர் தான் எல்லா மாதிரி சங்கம் ரெடியா இருக்கும். ஃபர்ஸ்ட் லைன் கேட்டவன சொன்ன விலைக்கு வாங்க வருவேன், முடிஞ்சு வா, செருப்பு இருப்பெல்லாம் கழட்டி கையில ரெடியா வச்சுட்டு இருப்பாங்க. விலை உயிர் என்றாலும் தருவேன் நம்ம போது ஆஹா தப்பு கரைஞ்சிருவாங்க, கரைஞ்சி அப்படியே இறக்கும், நாங்க அப்படியே இறக்குவாரு. அமைதியா அமைதியாவும் காப்டோம். எந்த தடவையும் தப்பிச்சாண்டா, தமிழுக்கு 10-15 அர்த்தத்தை வச்சிருக்கேன். ஒரு வேர்டு சொன்னாலும் சொல்லிடுறான். இந்த அழகை கண்டு வியந்து போகிறேன். காஜாரன்றா? அழகை கண்டு வியந்து போகிறேன்டா. வியந்துனா காஜு கிடையாதுடா. வியந்துனா வியந்து பரவசம், பரவச நிலை அடைஞ்சு. பரவச நிலை நீ அடையிறது பரவசம். வியந்துனா வியந்து வேற, பரவசம் வேற. வியந்து பாக்குறான் ஒரு குழந்தை வந்து பட்டாம்பூச்சி பாக்குற மாதிரி. என்ன விலை அழகே, சொன்ன விலைக்கு அவளுக்கு தெரிஞ்சிருச்சு. அது இப்படி இப்படி ஒரு லைன் வந்து நம்மளை பத்தி எழுதியிருக்கான்னா நம்ம அவனை கண்டு கூட தேவை. நம்மளாட்ல போனா பின்னாடியே வருவாங்க. முடிஞ்சிருச்சு, இது விழுந்துருச்சு. இது அதுவும் எப்படி எப்பேற்பட்ட லைன்? விலை உயிர் என்றாலும் தருவேன், அவ்வளவு முடிஞ்சு. ஹாச்சிட்டாக்கு பேர் ஃபாலோ பண்ணு, நான் கல்யாணம் பண்ற வரைக்கும் என் பின்னாடி உன்னை நாளை ஒரு கண்டிப்பா ரைட்டு. நமக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட் மாட்டிக்கிட்டு இன்னக்கு என்ன பார்ப்பாங்களா இருக்கும்? வைஃபைன்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. வைஃபைன்ற ஒரு விஷயம் கிடையவே கிடையாது. சிப்பின்னு சொல்லிட்டு ஒரு கார்டு ஒண்ணு இருக்கு யூஎஸ்பி, அது போட்டா 200 MB 20 MB கட்டிடுவான். 20 MB கூகுள் சர்ச்ல போனா எல்லாமே கட் ஆயிடும். அதுல விட்டு பார்க்க போய் பாதியில ஹேங் ஆயிடுச்சு, வீட்டுல மாட்டி செல் போய் வாங்க அனுபவம் 90s கண்டிப்பா இருக்கும். அவருக்கு எவ்வளவு ஒரு சிரிப்பு பாருங்க, அவனோட ஏமாற்றத்தை முடிஞ்ச பாருங்க, அவரோட சிரிப்பை பாருங்க, வன்மம் இருக்கு. இறைவன் படைச்சிட்டு படைச்ச உடனே நானா இது படைச்சேன் அப்படின்னு ஷாக் ஆயிட்டான். அவருக்கே ரேட்டு தெரியல போல. நமக்கே தெரியல. எதுக்குதான் வைரமுத்து? இவ்வளவு நேரம் எங்கேயோ போன மாதிரியே இருந்துச்சு. என்னடா வைரமுத்து பாட்டு மாதிரி இல்லையே, இவ்வளவு அழகா பாடிட்டு இருக்காரு. வருவேன் வருவேன். விடிய விடிய மடியில் கிடக்கும் பொன் வீணை உண்மேனி மீட்டட்டும் மென்மேனி. வீணை எப்படி வாசிப்பாங்கன்னு தெரியுமா உனக்கு? பாப்போமா, கூகுள்ல பாப்போமா? கூகுள்ல பாப்போமா? இல்ல கையெல்லாம் காட்டாத அசிங்கமா இருக்கு. விடிய விடிய மடியில் கிடக்கும் பொன்வீணை உண்மேனி மீட்டட்டும் மென்மேனி. அடுத்தது பாருங்க, விரைவினில் வந்து கலந்திடு. என் கூட வந்து நான் என் விரல் படம் மெல்ல கனிந்திடு. நெக்ஸ்ட் லெவலுக்கு போயிடு. உடல் மட்டும் இங்கு கிடக்குது, உடன் வந்து நீயும் உயிர் கொடு. இல்ல, இப்ப அவனோட வந்து நார்மலா கீழே போச்சுன்னா அது வேஸ்ட். அது வந்து அவங்களோட ஒரு பெண்ணோட கர்ப்பைக்குள்ள போனாதான் அது உயிரா மாறும். டபுள் மீனிங் வச்சிருக்கான். இங்கேயும் டபுள் மீனிங் உச்சம். இது நான் என்ன நினைச்சேன்,
உடல் மட்டும் தான் இங்க இருக்கு, நீ இல்லாம நான் வெறும் உடல் தான், நீ வந்தனா தான் உயிர். அது வெளியில இருக்கவங்களுக்கு, ஆனா உங்களுக்கு அது மாதர் சங்கத்துக்கு. ஆனா அந்த டைம்ல எல்லாம் இந்த மேட்டரை வந்து ரொம்ப ஓபனாவே பேசிக்கிட்டு இருந்தாங்கடா பாட்டுல எல்லாம். இப்ப இவ்வளவு ஓபனா இருக்கிறப்போ இவ்வளவு இளைமறை காய்மறை எழுதுறதுன்றது இது வந்து எப்படின்னா ஒரு மாதிரி ஐட்டம் சாங்குக்கு ஒரு படி கீழே அது தெரிஞ்சிடும் ஆடியன்ஸுக்கு. இது வந்து ஒரு மாதிரி சொபிஸ்டிகேட்டடான ஒரு காஜி சாங். அவர் என்ன பண்ணுவாருன்னா காதலையும் காஜி, காதலி காஜி ஒண்ணு அவர் ஒண்ணு சொல்லிருக்காரு. ஆமா அவரே சொல்லிருக்காரு, பார்த்ததுல உள்ளம் மட்டுமே காதல் என்றால் நீ காதலிக்க ஒரு நாய்க்குட்டி போதும், உடல் மட்டுமே காதல் என்றால் நீ காதலிக்க ஒரு விலைமகள் போதும், உடலும் உள்ளமும் எந்த புள்ளியில் சந்தித்து பூ பூக்கிறதோ அந்த புள்ளிதான் காதல். கால் மனசுல பதிஞ்சிருக்கு. இப்ப எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, நானும் ட்ரூ ட்ரூவா லவ் பண்றேன், நான் லவ்வர தொட்டது கூட அதுப்புறம் எதுக்கு வேற யாரா சொல்லுவாங்க, எதுக்கு லவ் பண்ற, எதுக்கு நீ லவ் பண்றிகள் ஒன்று பல்லவன் சிற்பிகள் அன்று பண்ணிய சிற்பத்தில் ஒன்று நல்லா இருக்கப்பாடு இப்ப என்ன விலை அழகு கேட்டான். கடைசியில எதுவும் கொடுக்க முடியாது, எதுவும் கிடையாது, என்ன பண்ற முடியாது, எனக்கு குடுக்கற அளவுக்கு என்கிட்ட இல்ல, ஈடே கிடையாதுன்னு சொல்லிட்டு எவ்வளவு கொச்சையா ஆரம்பிச்சு எங்க வந்துட்டாம்பர் ஆகாரம் நெஞ்சாச்சுன்னா என்ன பண்ணுவாச்சு போகும். அதான் அடுத்த லைன்ல அதான் சொல்றாரு, தீனம் தீனம் மூனை நினைக்கிறேன் துரும்பென உடல் நினைக்கிறேன். இப்ப ஜிம்முக்கெல்லாம் போவாதீங்க 2022ல, நான் சொல்றேன் இவன் லவ் பண்ண வேணாம்னு சொல்றான். நீங்க வெயிட் உடல் எடை குறைக்கணுமா, லவ் பண்ணுங்க, லவ் பண்ணுங்க, வெயிட் லாஸ் டெக்னிக்ஸ் வெயிட் லாஸ் வீடியோட பேர். நாயா கூட மதிக்காத ஒரு பொண்ணை பார்த்து லவ் பண்ணுங்க, சீக்கிரம் உடல் எடை குறைச்சிடணும். கண்டிப்பா நானும் பாருங்க ரொம்ப குறைஞ்சிருக்கேன், நான் லவ்வே பண்ணல, இதுமாதிரி ரொம்ப குண்டா இருந்த மக்களே போய் சொல்றேன். உன்னை சுற்றி ஒளிவட்டம் தோன்றும், உலகம் அர்த்தப்படும், ராத்திரியின் நீளம் விளங்கும், கையெழுத்து அழகாகும், கபால்காரன் தெய்வம் ஆவான். கபால்காரன் இன்ஸ்டாகிராம். பூக்களில் மோதி மோதியே உடைந்து போவாய், செத்துக்கொண்டே வாழவும் செய்வாய், வாழ்ந்து கொண்டே சாகவும் செய்வாய், ஐந்தடி இடைவெளியில் அமிர்தம் இருந்தும் பட்டினி கிடந்து பழகுவாய், கண்களை மூடு, இரு புருவங்களுக்கு மத்தியில் காதலியின் உருவத்தை நிறுத்து, நெற்றியில் காதல் தீ கொளுத்து, கலந்து போ, கரைந்து போ, காணாமல் போ, நீயே ஒளியாவாய், நீயே மொழியாவாய், சூரியன் உன் பேச்சை கேட்கும், வானம் உன் பேச்சை கேட்கும், காற்று கைகட்டி உனக்கு சேவகம் செய்யும், காற்றே உனக்கு செவி சாய்க்கும் போது காதலி உனக்கு செவி சாய்க்க மாட்டாள், சூரியனும் சந்திரனும் அஞ்சல்காரர்கள், இரவு பகல் எப்பொழுதும் அஞ்சல் உன்னை சேர்ந்திடும், அஞ்சல் உன்னை சேர்ந்துடும், நைட்டு பகல் நைட்டு பகலா லெட்டர் வந்துட்டே நிம்மதியா இருக்க கூடாது, வேற வேலை வெட்டி பார்க்க கூடாது, அறிஞ்சு போடா போடா அத பண்ணாதீங்கடா. ஐந்தடி இடைவெளியில் அமிர்தம் இருந்தும் பட்டினி கிடந்து பழகுவாய், இதான் போகலாம் 2022 உங்களுக்கு இப்படிதான் போ, லவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, வைரமுத்து சொன்னாப்ல வாலி சொன்னாப்லன்னு இறங்கிறாதீங்க, இறங்கிடுவீங்க, ஆனா இறங்கினா என்ன ஆகும் தெரிஞ்சு இறங்குங்க. ஆமா அடி வாங்குவீங்க, அடி வாங்குவோன்றது தெரிஞ்சே இறங்குனீங்கன்னா சந்தோஷம், சந்தோஷமா, சந்தோஷம்ன்ற ஒரு விஷயமே அதுல இருக்காது, ஓமைக்கு கூட அந்த சந்தோஷத்தை காதலோட எடுத்துவாங்க. இல்லடா அடி வாங்குவோம், காதலிக்கிறது ரொம்ப கஷ்டம், அசிங்கப்படுவோம், எல்லாத்தையும் மைண்ட்ல வச்சுக்கிட்டு
எதிர்கொள்வோம் அப்படின்னு இறங்கினீங்கன்னா வாழ்க்கை நல்லா இருக்கும். என்னடா சொல்றது? ஆமா, 2022 உங்களுக்கு வேலை வெட்டிகள் கம்மியா இருக்கு, வாழ்க்கையில எதுவும் பண்ணறதுக்கு வேலை இல்லை அப்படின்னு இருந்தீங்கன்னா லவ் பண்ணுங்க, ஒரு பொண்ணை பாருங்க.